ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் வ்ளாகில் என்ன சமைக்க போகிறோன்னா, கருவாடு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் பெரும் சீரகம், தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ண கருவாடை உதிர்த்து வச்சுருக்கேன். இதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இதை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடு ரொம்ப உப்பு கருவாடாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக வருதுங்க. பழைய கஞ்சிக்கு இந்த கருவாடு கூட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை குக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.